அவங்க வந்து கன் பாயிண்ட்டில் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க. அதிலேருந்து எங்கள் நாங்கள் வெளியில் வரணும்னா 1-8 லட்சரூபா பணம் கட்டணும், இல்லைனா 1.5 வருஷம் கண்டிப்பாக வேலை செய்யணும் அந்த மாதிரி. ஆனால் அந்த 1.5 வருஷம் கழித்து யாரையும் அவங்க வெளியே விடலை. அதே மாதிரி அவங்க சொல்கிற வேலையை முடிக்கலைன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் தாங்க முடியாத பனிஷ்மெண்ட்ஸ். நிறைய ஒயர் ராட்ஸ் வச்சுருக்கிறாங்க, பேஸ்பால் பேட் வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் அடிக்கிறதுக்கு. என் பக்கத்தில் இருக்கிறவங்க சின்ன டார்கெட் மிஸ் பண்ணதுனால பைப் வச்சு அடித்து முதுகில் தொளி கிழிஞ்சி இருந்தால் திரும்ப அவன் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலையை கண்டினியூ பண்ணான். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான, அங்கேருந்து திரும்ப அண்ணன் வந்து நிறைய பிஜேபியிலேருந்து நம்ம அண்ணன் சித்தராஜன் அவர் வந்து எம்பசிக்கு காண்டாக்ட் பண்ணி நிறைய கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி அவங்களை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, என்னோடய பேரை சொன்னாலே நீங்கள் தானா அது, இவர் எங்களுக்கு வந்து எவ்வளோ மனு எவ்வளவு இப்போ அங்கேருந்து எங்களுக்கு டார்ச்சர் வந்துக்கிட்டே இருக்குது தெரியுமான்னு எம்பசியிலேருந்து சொல்கிற அளவுக்கு அண்ணன் வந்து எம்பசியில் நிறைய ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து அவங்க எங்களை ரெஸ்கியூ பண்ணி மியான்மர்லேருந்து திரும்ப தாய்லாந்துக்குள்ளே ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்து அங்கே அது வரைக்கும் இல்லை இந்த வீடு வரைக்கும் அவங்க கடைசியாக இந்த டேட்டில் நீங்கள் டிக்கெட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க மகன் உடனே வந்துடுவான், இல்லைனா இன்னும் 4 டிலே ஆகும்னு சொன்னாங்க. அந்த அவசர காலத்தில் கூட அண்ணன் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அங்கேருந்து உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு என்னை இங்கே கூப்பிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துருக்காருன்னா நம்ம அமைச்சர் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நானும் என்னோடய குடும்பமும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அது.